सिद्धान्तरीयशूतरीयज्ञसूत्रशोभितः ममाविदस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्येन्द्रवद्यानां विहत्यां गुणसम्पदा शरणं भवभीतानां शठकोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथशठकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसंहषटचित्रोणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराक्षटकोपहृत्यम् वेदान्तदेशितयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धागमान् तत्त्वयम् श्रीमद्वीररघुप्रहाप्तषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सरेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गदुरीरशासनवशम् नारायणं योगिनम् श्रीकृष्णमार्यं करुणालयं तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं वेदान्तरेशितयतीन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारमणवद्यगुणं बुधाक्रियं नारायणाद्यिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः। नारसिंहादधिगच्छदेवः न तीर्थमन्यद्भवनाशहेतोः न गारुडाग्रेः अपरोऽस्ति शैलः न भक्तजन्तोः अपरोऽस्ति योगी। नमस्सरसे महदिदं प्रेमास्पदं प्रबोधास्पदं यत्र विराजमानानां एतेषां सर्वेषाम् आस्तिकाग्रेसराणां सविधे श्री नृसिंहजयन्ति महोत्सवाङ्गतया प्रचाल्यमाने दिनत्रय उपन्यासकार्यक्रमे अद्य प्रभृति त्रिरात्रं नवनारसिंह क्षेत्रमिति विख्यात स्वयं व्यक्त क्षेत्रेषु अन्यतमत्वेन प्रसिद्ध श्री अहोबिल क्षेत्र माहात्म्यम् अधिकृत्य दासः अनन्तपद्मनाभः यत्किञ्चित् उपन्यासकर्तुमारभते तदर्थमत्रत्याः सर्वे मान्याः आस्तिकाग्रेसराः अमुं बालम् अनुगृह्णन्तु इति सविनयं प्रार्थये। अत्र निर्वाहकत्वेन विराजमानानां श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीवंशगोप श्रीनारायणतीन्द्रमहादेशिकानां श्रीरङ्गनाथतीन्द्रमहादेशिकानां अनुग्रहम् अवलम्ब्य यत्किञ्चित् प्रस्तोतुम् आरभामि। உத்தமமான ஸ்ரீ நிருசிம்ம ஜெயந்தியின் அங்கமாக நடைபெறக்கூடியதான இந்த மகோத்சவத்தில் ஒரு 3 நாட்கள் அந்த நிருசிம்மருடைய 9 உகந்துறையும் திருப்பதிகளான ஸ்ரீ அகோபில க்ஷேத்திரத்துடைய வைபவத்தை குறித்து ஒரு உபன்யாச காரியக்கிரமும் மகான்களிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமன் அரிகேசிங்கர்களுடையதான அனுகிரக விசேஷத்தை முன்னிட்டு இந்த உபன்யாசத்தை அறிய ஆரம்பிக்கும். ஸ்வயங்கத்த க்ஷேத்திரங்களில் மிகவும் பிரசித்தமானதும் ஸ்வயங்கத்த க்ஷேத்திரங்களில் மிகவும் முக்கியமானதும் வடநாட்டு திருப்பதிகளில் முதன்மை பெற்றதான திருமலையில் மத்திய தேசத்தில் விளங்கக்கூடியதான க்ஷேத்திர விசேஷம் ஸ்ரீ அகோபில க்ஷேத்திரம். நாரசிம்ஹாத் அதிகச்ச தேவஹ புராணங்கள் நிருசிம்மருடைய வைபவாதிசயத்தை பறைசாற்றும் பொழுது நாரசிம்ஹாத் அதிகச்ச தேவஹ நிருசிம்மரை காட்டிலும் வேறொரு தேவதா விசேஷம் என்பது பெருமை வாய்ந்ததாக விளங்கவில்லை என்று வர்ணிக்கிறது. பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தான், ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் பரமாத்மா எடுத்திருந்தால் கூட அந்த அவதாரங்கள் எல்லாவற்றை விட மிகச்சிறந்ததாக கொண்டாடப்படக்கூடியது இது சத்யோஜாதம் என்று பூர்ணாவதாரமாக கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணாவதாரம். அப்ப பகவத் அவதாரங்களிலேயே இது சிறந்தது. ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும்
ஏனைய அவதாரங்களை காட்டிலும் இந்த அவதாரத்திற்கு தனிப்பட்டதான ஒரு வைலட்சணியம் உண்டு. காரணம் என்ன? அப்பொழுதே அவருடைய அவதாரம் ஏற்பட்டது, உடனேயே அந்த அவதாரத்துடைய பூர்த்தியும் உண்டாகிவிட்டது. அவதரித்த தக்ஷணத்திலேயே பெருமான் இரங்கசிவ சம்ஹாரம் பண்ணான், பக்தரான பற்றாதருக்கு அனுகிரகத்தை செய்தார். அடுத்தது என்ன? அந்தர்தியானம் ஆயிட்டார். ராமாவதாரத்தை போல பன்னெண்டு இந்த பூமியில வாசம் பண்ணது. வாசம் பண்ணதுக்கு என்ன பிரயோஜனம் இல்லை? ராமசம்ஹாரத்துக்கு போய் பெருமாள் எதுக்காக வசித்தாரோ தெரியல. சில பேர்கிட்ட கேட்டா சீதைய பூர்ண கர்ப்பவதியாக காட்டு அனுபவத்துக்காகத்தான் பெருமாள் இந்த லோகத்துல இருந்தார்னு சொல்லுவோம். அதே போல கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் மகாபாரத யுத்தத்திற்காகத்தான் அவதாரம். கௌர்பூத்வ அஸ்வமுகி கிண்ணா கரந்தந்தி கருணம் விபோகோ என்று அந்த பூமி தாயார் பசுமாத்தினுடைய உருவத்தை எடுத்து சென்று பெருமாளிடத்தில் பிரார்த்தித்தான். என்னால பூமியுடைய பாரத்தை தாங்க முடியல. அயோக்கியர்கள், கர்ம பிரஷ்டர்கள், கர்மாக்களை விட்டவர்கள், குறிப்பாக அடிப்படையான சந்தியாவனம் முதற்கொண்டு விட்டவர்களினாலே, அவருடைய பாப சுமையினாலே நான் சுமக்க சக்தியற்றவர்களாகிவிட்டேன். ஆகையாக என்னை ரட்சிக்கணும்னு பெருமாள் பிரார்த்திச்சோம். வந்தார், ஆயிடுச்சு, மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எதுக்கு சுவாமி இருக்கிறார் இருந்தார்? அப்புறம் யாதவகுலத்தை நாசம் பண்ணதுக்காக பெருமாள் இருந்தார். அந்த யாதவகுலத்தை நாசம் பண்ணது டூயின் ஒன்னா பெருமாள் மகாபாரத யுத்தத்திலேயே பண்ணியிருக்கிறார். 18 அக்ஷோகிணி சைன்யத்தை அழித்த அந்த கிருஷ்ணனுக்கு யாதவ சைன்யத்தை மட்டும் தனியா காப்பாற்றி வச்சு என்ன போடும்? என்னவோ அவருக்கு சங்கல்பம் நல்லா இருக்கலாம், வைகுண்டத்துல ரொம்ப நாள் இருந்து போயிடுச்சு போயிடும். ரொம்ப நாள் வைகுண்டத்துல இருந்து போயிடுச்சு போச்சு. ஒரு ஹாலிடே ரிசார்ட் மாதிரி மூலவகத்துல அப்பப்போ வந்து அவதாரம் பண்ணி 11000 வருஷமோ 10000 வருஷமோ 125 வருஷமோ இருக்கலாம். ஆனா நிருசிம்மாவதாரம் அப்படி கிடையவே கிடையாது. இன்னொன்று, வைகுண்ட பதித்தான் நிருசிம்மாவதாரம் எடுத்தாலத்துக்கு பல பிரமாணங்கள் உண்டு. சுவாமி ரேஷன் சாதிப்பார், வைகுண்ட கண்டீரவா, வைகுண்ட கண்டீரவா. நான் மோட்சத்துக்கு சென்றாலும் பரமபதத்துக்கு சென்றால் கூட அங்கே பெருமானை எப்படி சேவிக்க வேண்டும்? வைகுண்டம் காண்பதற்கு எல் மனம் வேகம் இராப்பகலின்றியே ஆழ்வார். நிருசிம்மாவதாரத்தைத்தான் தான் பரமபதத்திலும் அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நரசிங்கம் அதாகி ஓர் நிருசிம்மா வடிவு கொண்டவனாய் அவதாரம் செய்து ஏதோ இரண்டகசிபுவின் வீட்டில் இருந்த ஒரு கம்பம் செய்த பாக்கியம், அந்த கம்பத்தினாலே உலகத்திற்கு ஏற்பட்ட கம்பம் நீங்கியது. சம்ஸ்கிருதத்துல கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம் உண்டு. சம்ஸ்கிருதத்துல கம்பம்னா நடுக்கம் உண்டு. 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலார் திருப்பாவாசம். இந்த கப்பம் என்னும் சப்தத்திற்கு பெரியவர்கள் வியாக்கியானம் சாதிக்கும் பொழுது கம்பம் தவிர்க்கும், கம்பம் என்றால் நடுக்கத்தை தவிர்த்தவன், நடுக்கத்தை தீர்த்தவன். அது யானைக்காக இருக்கட்டும், இல்ல யானையை விட மதம் பிடித்தவர்களான நமக்காக இருக்கட்டும், அது எந்த அர்த்தத்தை வச்சுனாலும் சரி. அப்ப கம்பம்னா நடுக்கம். கம்பத்திலிருந்து பிறந்தவர்களாலே உலகத்தின் கம்பம் நீங்கியது, நடுக்கம் போனது. பிறந்தார், தூணை பிழந்தார், இரண்டு கஷமவை கிழித்தார், அப்புறம் என்ன? அந்தர்தியானம். ஆனால் அவதாரத்துடைய பெருமை என்ன? பூர்ணாவதாரம். விஸ்வம் விஷ்ணு என்பதாக உச்சதசராமத்தில் இந்த திருநாமங்களை பார்க்கும் பொழுது ஒன்று சர்வ வியாபியை காண்பிக்கும், மற்றொன்று பூர்ணத்துவத்தை காண்பிக்கும். விஷ்ணு, விஷ்ணுனா யார் அப்படின்னு கேட்ட நிருசிம்ம அனுஷ்டு மகாமந்திரத்துல விஷ்ணு என்பது மூன்றாவது மந்திரம். பகவான் நிருசிம்ம தாபனீய உபனிஷத்தில் தாபனீய ரகசியானாம் சாரஹா என்பதாக அந்த தாபனீய ரகசியத்தின் உண்மை பொருளாக விளங்கக்கூடிய ஸ்ரீ நிருசிம்மன் யார் அவர்? மகாவிஷ்ணு என்பது நிருசிம்ம தாபனீய உபனிஷத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிருசிம்ம மகாமந்திரத்தின் மூன்றாவது பதம். விஷ்ணுதான் நிருசிம்மன், நிருசிம்மன் தான் விஷ்ணு. இவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா கிளியரா அது சக்கர பகவத்பாதர் நிருசிம்ம தாபனீய உபனிஷத்திற்கு வியாக்கியானம் பண்ணச்சே காண்பிக்கிறேன். நாம் அகோபர கஷேத்திரமாக அப்படியே பார்க்க போறதில்லை. அப்படியே ஒரு பிரயத்தனம் பண்றேன். இந்த இடத்துல இந்த உபன்யாசத்துல பெரியோர்கள் இந்த சபையில தான் பேச முடியுன்றதுனால கஷேத்திர மகாத்மியம் பிரம்மாண்ட புராணத்துல 10 அத்தியாயங்கள்ல காண்பிக்கப்பட்டபடியாக கஷேத்திர மகாத்மியம் எப்படி அந்த மலைக்கு கருடகிரி என்னும் திருநாமம் ஏற்பட்டது, காருட சைலம் என்பதாக அகோபிரத்திற்கு எதிராக திருநாமம் ஏற்பட்டது, யாருடைய தவத்தின் பயனாக பகவானுடைய ஆவிர்வாவம் அந்த இடத்தில் உண்டானது, இது ஒரு சரித்திரம். அடுத்தது பெருமாள் அங்க நவவிதமூர்த்தி விசேஷமாக சேவை சாதிக்கிறான். 9 திருப்பதிகள், உகந்த உரையும் திருப்பதிகள், 9 நரசிங்கன், 9 உருக்கொண்டவனாக அந்த நிருசிம்ம மந்திரத்தின் 9 பதங்கள்.
நிருசம்ப மந்திரத்தின் ஒன்பது வரங்கள், ஒன்பது பதங்களின் பொருளாய் ஒன்பது உருக்கொண்டு விளங்கக்கூடியவன். அப்ப எந்தெந்த மகரிஷிகள் எந்தெந்த இடத்துல தவம் செய்தார்? கஜகுண்டத்துல எந்த மகரிஷி தவம் செய்தார்? பைரவகுண்டத்துல எந்த மகரிஷி தவம் செய்தார்? அக்ஷய தீர்த்தத்தினரை அக்ஷய தீர்த்தத்தினுடைய கரையில எந்த மகரிஷி தவம் செய்தார்? இப்படி ஒவ்வொரு மகரிஷிக்கு பெருமாள் நிருசிம்மன் எந்தெந்த சமயத்துல அனுகிரகம் செய்தார், அது ஒரு சரித்திரம். அதன் பின்னர் திருமங்கையாழ்வார் பத்து பாஷணங்களினாலே அகோபுர க்ஷேத்திரத்தை மங்களாசாசனம் செய்கிறார். அங்கஞ்ஞாரமஞ்ச அங்கோர் ஆடறியாய் அவுணல் பொங்க வாரம் வள்ளுகிறாள் போந்த புனிதமிடம் பைங்கடானை கொம்பு கொண்டு பத்திமயால் நடிக்கு செங்கடாடி இட்டிரஞ்சும் என்று ஆரம்பித்து பெரிய திருமொழியில் பத்து பாஷுரங்கள் ஸ்ரீ நிருசிம்ம ரிஷியாக அருளி செய்திருக்கிறார் திருமங்கையாழ்வார். அது தவிர நிருசிம்ம மகாமந்திரம் ஒன்பது, பரமசிவன் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் என்னும் ஸ்தோத்திரத்தினால் நிருசிம்ம அனுஷ்டு மந்திரத்தில் முப்பத்தி இரண்டு அக்ஷரங்கள் கொண்டதும் ஒன்பது பதங்கள் கொண்டதுமான அந்த மகாமந்திரத்தினுடைய பொருளை விசேஷமாக மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தினாலே மங்களாசாசனம் செய்கிறார். அமிருத்யு சர்வதிருக் சிம்மஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா அஜோ துர்மஷ சாஸ்தா என்பதாக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒன்பது திருநாமங்கள் ஸ்ரீ நிருசிம்மன் பரமாக வியாக்கியானிக்கப்படுகின்றன. ஒன்பது பத்து குறைச்சுக்கலாம். ஆகத்திய பத்து பாஷணங்கள் திருமங்கையாழ்வாடி பாஷணங்கள், பத்து ஸ்லோகங்கள் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் பரமசிவன் அருளி செய்த ஸ்தோத்திரம். அது தவிர்த்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பத்து திருநாமங்கள். இந்த பத்து திருநாமங்கள் இங்கே எழுந்தளிக்கக்கூடிய பத்து மூர்த்திக்கு ஒன்பது மூர்த்தி ஜுவாலா ஹோமில மாலோல புரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த சத்திரவட பாவன. அது தவிர்த்து கீழே பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் செய்ததான ஒரு திருக்கோலத்தில் லக்ஷ்மி நிருசிம்மனாக எம்பெருமார் பத்தாவது உருக்கொண்டு எழுந்தொழி இருப்பதினாலே அதையும் சேர்த்து நமக்கு பத்து மூர்த்தி. இந்த பத்து ஸ்லோகங்கள் பத்து பாசுரங்கள் பத்து திருநாமங்கள் எப்படி ஒவ்வொரு மூர்த்திக்கு அன்வயிக்கக்கூடியது அந்த விஷயத்தையும் பார்க்க முடியும். க்ஷேத்திர மகாத்மியம் ஒரு உபன்யாசம், ஒன்பது நிருசிம்மன் ஆவிர்வவித்தது ஒரு உபன்யாசம், அடுத்தது இந்த மூன்று விஷயங்களையும் சமன்வயப்படுத்தி இது இதற்கு மேல நிருசிம்ம தாபனிய உபனிஷத் மற்றும் அகிர்புத்ரி சம்ஹிதா விசேஷம். நிருசிம்ம தாபனிய உபனிஷத்திற்கு சுவாமி சங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் பண்ணிருக்கு. அகிர்புத்ரி சம்ஹிதைக்கு ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானத்தை நம்ம சுவாமி ஹேமபூஷிகாஷா சுவாமி பண்றேன். ஆகையால் அதையெல்லாம் நாம பார்த்து அதை கொண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு எம்பெருமான் அளித்திருக்கிறார். அகிர்புத்ரி சம்ஹிதையில் தான் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் படிக்கப்பட்டிருக்கிறது. பாஞ்சராத்திர ஆகமத்துல அகிர்புத்ரி சம்ஹிதைன்னு ரொம்ப விசேஷமான சம்ஹிதாட்சியம். இதெல்லாம் நாம அனுபவிக்க போறோம். ஆகையால இது வேறெழுந்த மாதிரியான ஒரு உபன்யாசம் நினைச்சுட்டா அது ஏமாற்றம் நமக்கு தான். நன்கு அனுபவித்து அந்த நிருசிம்மனுடைய பிரபாவாசியத்தை நாம் அனுபவிப்பதற்கு பெரியோர்கள் மகான்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைச்சுட்டா உண்மையிலேயே அகோபுர க்ஷேத்திர மகாத்மத்தை ரசித்து அனுபவிக்கணும். அத்தகு வைசிஷ்டத்தை உடையவனாக பெறுவான். ஒரே க்ஷணத்தில் பிறந்து சர்வவியாபியாக எங்கும் நிறைந்து எங்குமுடன் கண்ணன் என்பதாக நிறைந்து பிறகு தன் அவதாரத்தை பூர்த்தி செய்து கொண்டான். ஆகையால் இந்த அவதாரத்திற்கு சமமானது ஒரு அவதாரம். பகவானுடைய எத்தனையோ விதமான அவதாரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட அவதாரங்கள் காண்பிக்கப்படுகின்றன. சுவாமி தேசிகம் பல இடங்களில் சாதிப்பார். ஹம்ச மத்ய ஹயக்ரீவ நர நாராயண அவதாரங்கள் முதலான விசேஷங்களை சுவாமி தேசிகம் காண்பிக்கிறோம். இப்படி எதை எடுத்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் கூட நரசிம்ஹாது அதிகஷ்ட தேவா நிருசிம்மனை காட்டிலும் உயர்ந்த ஒரு தேவதா விசேஷம் இல்லை என்பது சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புதமுச்சதே கை உயர்த்தி சொல்ல வேண்டிய பிரதிக்கே செய்ய வேண்டிய ஒரு சத்தம். சம்சயமே வேண்டாம். அந்த நிருசிம்மனை பார்த்து இரண்டகசிப பிரபுத்திகள் பயப்படுவதாகத் தவிர்த்து பிரஹ்லாதனை போன்ற மனோபாவம் உடையவர்கள் ஒரு பொழுதும் பயப்பட தேவையே இல்லை. சரி, அந்த நிருசிம்மனுடைய தீர்த்தம் என்ன சுவாமி? ஒரு புண்ணியக்ஷேத்திரம்னா அந்த புண்ணியக்ஷேத்திரத்திற்கு ஒரு திருநாமம் உண்டு.